நம்ம அடிக்கடி உடைகள் வாங்குறது வழக்கம். அதுலயும் டி ஷர்ட்ஸ் ஜீன்ஸ் வாங்கும் போது அது பயன்படுத்தி சில நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா சைடால ஸ்ட்ரெச் ஆகும், அப்படி இல்லைன்னா கீழால அப்படியே இழுபட ஆரம்பிக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து எல்லாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் பொதுவாக உடைகளை கழுவுவோம் இல்லையா, கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணீரை முழுமையாக பிழியாமல் அப்படியே தண்ணீரோட காய போடும்போது உடைகள் தண்ணீருடைய பாரத்துக்கு இழுபட ஆரம்பிக்கும். குறிப்பாக பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு சில டிஷர்ட்ஸ் டெனிம் ஜீன்ஸ் இழுபடுறதுக்கு காரணமாக அமைகிறது இது தான். பிழிந்து காய போடக்கூடிய உடைகள் அப்படின்னு வரையா இருக்குது, பிழிந்து காய போடக்கூடாத உடைகள் அப்படின்னு வரையா இருக்குது. அதற்கேற்ற மாதிரி இந்த பிழிந்து காய போடக்கூடிய உடைகளில் மிக முக்கியமானதாக வர்றது வந்து இந்த டிஷர்ட்ஸும் ஜீன்ஸும் தான். அது போல நம்ம உடைகள் கழுவணும் அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து அந்த சவர்க்கார முழுமையா போகாம கழுவி காய போட்டுருவாங்க. அந்த சவர்க்கார முழுமையா போகாம இருக்கும் போது எங்களுடைய உடைகள்ல படிந்து காய்ந்து நாங்க அதை உடுத்தும் போது அது எங்களுடைய வியர்வையோட சேர்ந்து எங்களுக்கு சர்ம ரீதியான பிரச்சனைகளையும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் கூட சரும வறட்சி அதிகமாக காணப்படும். அதற்கான காரணம் நாங்க பயன்படுத்துற பெட்ஷீட், தலையணை உரை, அப்புறம் எங்களுடைய உடைகள் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கழுவி தான் பயன்படுத்துறோம். நாம உடைகளை கழுவும் போது சவர்க்காரம் அப்படி இல்லைன்னா சலவை தூள் முழுமையா போகாம அலசி காய போட்டோம் அப்படின்னா அது வந்து உடைகளிலேயே தங்கி நாங்க மறுபடியும் அதை பயன்படுத்தும் போது எங்களுக்கு சரும ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வருது. ஆகவே உடைகளை கழுவும் போதும் காய போடும் போதும் இந்த விடயங்களை நாங்க கவனிச்சிட்டோம் அப்படின்னா சரும ரீதியான பாதிப்புகளும் உடைகளுக்கான பாதிப்புகளும் ஏற்படாது.